வருமுன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ராமுன் நல்வினை மேய்ச்சிட்டு செய்யப்பட்டான். யார் அறிந்தவன்? பொருளறிந்த புண்ணியவான் வல்லோ பெருமான். ஏ மனித வர்க்கமே, உன்னை நோக்கி மரணம் வந்துகிட்டே இருக்கு. ஏ மனித வர்க்கமே, உன்னை நோக்கி கொடிய நோய் வந்துகிட்டு இருக்கு. ஏ மனித வர்க்கமே, உன்னை நோக்கி பாவம் வந்துகிட்டு இருக்கு. ஏ மனித வர்க்கமே, நரதனிமுப்பு வந்துகிட்டு இருக்கு. நீ சாகத்தான் போகிறாய், வருவதற்கு முன்னே தடுத்துக்கொள் என்று எச்சரிப்பது போன்று. நான் செற்று நான் வடங்கி, நான் செற்றுன்னு நான் பேச முடியல. பேச நினைக்கிறான், அப்படியே வயசானவன் நிற்கிறான், பேச நினைக்கிறான், பேச முடியல, கண்ணு மட்டும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. நான் செற்று அடங்கி விட்டது. நான் செற்று விக்குள் மேல் வராமல், மூலாதாரத்திலிருந்து விக்குள் மேல் நோக்காமல். சில பேர் சாகும்போது விக்குள் வரும். நான் செற்று விக்குள் மேல் வாராமுன் வரத்தான் போகும். நல்வினை மேச்செற்று செய்ய விரைவா நீ தாக்குடான். வந்துகிட்டே இருக்கு, உன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. முதுமை வந்துகிட்டு இருக்கு, சாவு வந்துட்டு இருக்கு. துவாரியம்மா யமன் வந்துட்டு இருக்கான் பார். அடி இது கருமேகம் மாதிரி வந்துகிட்டு இருக்கிறான். கருமேகம் போன்ற ஒரு யமன் வந்துகிட்டு இருக்கான். இரம்பகடா மேல் கண்கள் எல்லாம் அவ்வளோ பெருசு இருக்கு. மீசை ஒவ்வொரு ஒரு பகுட்டு மீசையிலையும் நவ்வாள்யான்னு நிற்கும். உருட்டி பார்க்குறான், கையில் ஆயுதத்தை வச்சு, சூலாயத்தை வச்சு உருட்டி பார்க்குறான். வந்துகிட்டே இருக்கிறான், வந்துகிட்டு இருக்கான். ஒய் வள்ளுவனை கண்டா மட்டும் ஓடி போட்டான்னா, வள்ளுவனை கண்டா எருமக்கடையை விட்டு கீழே குச்சிக்கிட்டு கைகட்டின்னு இருந்தான் யமன். உன்னை நோக்கி வந்துட்டு இருக்கான் பாருன்னா. கருமேக மாட்டம் வர்றான் எருமக்கடா மேலே, பெரிய சூலாயத்தை வச்சுட்டு வந்தான். வந்து நர நரந்து பல்ல கடிக்கிறான். நர நரந்து பல்ல கடித்து வா நீ எங்க பார்க்கிறேன் என்றான். அவன் வந்துட்டான்னு என்ன செய்வேன்? நான் செற்று விக்குள் மீள் வராமுன் நல்வினை மேய்ச்சிற்று செய்யப்படும். செய்ய வேண்டும், செய்து கொள். நான் செய்து கொண்டேன், எங்கள் வர்க்கமே செய்து கொண்டுதுரா. நான் மட்டும் இல்லடா, எங்கள் வர்க்கமே, ஞானிகள் வர்க்கமே, வாசி வாசப்பட்ட வர்க்கம், உடல் கூரை அறிந்த வர்க்கம், உயிர் கூரை அறிந்த வர்க்கம், ஈழ இருமல் எப்படி வருதுன்ற அறிந்த வர்க்கம், நரதறி மூப்பு எப்படி வந்ததுன்ற அறிந்த வர்க்கம், பரிணாம வளர்ச்சி ஏன் வந்தது என்று பரிணாம வளர்ச்சி ஏன் வந்தது என்று அறிந்து கொண்ட வர்க்கம், பசி எப்படி வந்தது என்று அறிந்து கொண்ட வர்க்கம், காமம் எப்படி வந்தது என்று அறிந்து கொண்ட வர்க்கம் எங்கள் வர்க்கம். எங்கள் வர்க்கம் அறிந்து கொண்டது உண்மை. வறுமுனை தடுத்து கொண்டோம். எப்படியா தடுத்து கொண்டான்? திருவடியை துணை கொண்டே வென்று விட்டேன் அந்த காமத்தை, திருவடியை துணை கொண்டே வென்று விட்டேன் பசியை, திருவடியை துணை கொண்டே வென்று விட்டேன் பொருள் பற்றை, திருவடியின் துணை கொண்டே வென்று விட்டேன் கோபத்தை, திருவடி துணை கொண்டே எல்லா வினையையும் பொடிகாக்கி விட்டேன். நான் வெற்றி பெற்று விட்டேன், நீங்கள் வெற்றி பெறுங்கள். என்னையா உவாயனா? முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள். செல்வ செல்வ செல்வம் இருக்கும்போது மாத ரெண்டு பேத்துக்கு அன்னதானம் செய், நிச்சயம் செல்வம் வரும். அறநறிந்து வேகா அறிவுடையாற் சேரும் திறனறிந்து ஆங்கே திருநா. அன்னதானம் செய்ய செய்ய செல்வம் குறையவே குறையாது. தூய மனசோடு செய்ய வேண்டும். தூய மனசோடு செய்தால் செல்வம் குறையாது. அப்படியே குறைந்தாலும் அது ஜென்மத்தை கிடைத்து. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.